யுக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காண தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். G7 மாநாட்டினிடையே உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்போது யுக்ரைனில் நிலவும் பிரச்சினையால் ஒட்டுமொத்த உலகிலும் தாக்கம் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இது அரசியல் அல்லது பொருளாதார விவகாரம் இல்லை என்றும் மனிதநேய விவகாரமாக பார்க்க வேண்டியது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுச் செயலாளர் வினய்மோகன் குவாட்ரா, யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியான நடவடிக்கை மூலம் தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று பிரதமர் உறுதியளித்ததாக தெரிவித்தார். யுக்ரைன் மக்களுக்கு தேவையான மனித உதவிகளை இந்தியா வழங்கும் என்று அவர் தெரிவித்ததாகவும், யுக்ரைனுக்கு வருமாறு நரேந்திர மோடிக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்ததாகவும் வினய்மோகன் குவாட்ரா தெரிவித்தார். இந்நிலையில் குவாட் மாநாட்டில் யுக்ரைன் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது இது போருக்கான நேரம் அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்கு குவாட் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்தனா்.